திருமதி கமலசேகர், என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்துச்சு சொல்லுங்க. நான் வந்து இப்போதைக்கு வந்து சித்தியாவான்ல இருக்கேன். நான் புதுசா வீடு வாங்கி ஒரு அது அவ்வளவு சரியா எனக்கு தெரியல சிஸ்டர், ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் படுத்து உறங்கிட்டு இருக்கும் போது என் வீட்டுல வந்து என் பக்கத்துல படுத்திருக்கும் போது நான் இது ஒரு கனவு கண்ட மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. ஆனா அது கனவா என்ன எனக்கு தெரியல. அப்படியே என்ன யாரும் அப்படியே உத்து பாக்குற மாதிரி எனக்குள்ள அந்த தூக்கத்துல எனக்கு தெரியுது. தூக்கத்துல அப்படி தெரியும் போது இது என்னங்க, நம்மள யாரும் பாக்குற மாதிரி நம்ம தூங்கிட்டு அட தூக்கத்துல இருக்கனால எனக்கு அது அவ்வளவு சரியா தெரியல. ஆனா யாரும் என்ன அப்படியே உத்து பாக்குற மாதிரி எனக்கு ஒரு இது. அப்ப அந்த அரசு அப்படியே கண்ணு அப்படியே மாதிரி அப்படியே லேசா அப்படியே திரும்பி பாக்கணும் பாக்குறது. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு வெள்ள உருவம் உருவம்னா அது அந்த உருவத்துக்கு நான் சொல்லல வெள்ளன்னு, அது ஒரு அழகான பொண்ணு, சரியான அழகான பொண்ணு. அப்படி நிறைய மல்லி ஒரு சைட்டா வச்சுட்டு என் வீட்டு நான் படுத்திருக்கிற அந்த கடைக்கு பக்கத்துலயே ஒரு அல்மாரி இருக்கு பாருங்க. அந்த அல்மாரி ஓரத்துல அப்படியே ஒரு உருவம் நின்றுகிட்ட ஒரு சைட்டா நின்று என்னையே அப்படியே கூந்து. இப்ப நம்ம படம் பார்த்து நம்ம ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருந்தா நமக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பாது நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க எங்கிட்ட பேசுறாங்க பேசுறீங்களா, என் பேரு மாயா அப்படின்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க சொல்றதுக்கு என்ன, நான் பயந்து உறஞ்சு போய் என் வீட்டுக்காரர் எழுப்புறேன், அவர் எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. பட்டாரு எப்படிதான் அடிச்சுமா தெரியல, எழுப்பணும் அவரு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. உடனே சாமி படலாம் பாட சொல்லிட்டேன் அப்படியே. ஆனா அந்த உருவம் என்ன ரொம்ப நேரமா பாத்துது அப்படியே பாட்டு மாதிரி டப்புன்னு காணும். ஆனா நான் என் வீடு கிட்ட எடுத்ததுமே அங்க என்ன ஒருத்தன் கூப்பிட்டாங்க, என்கிட்ட பேசும்போது அவங்க பேரு மாயான்னு சொன்னாங்க. அவ்வளவு அழகா இருக்கு, அதுல நிறைய மல்லிப்பூ அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணுமே தெரியல, எனக்கு தெரிஞ்சாங்களா வெள்ள கலரா இருந்தாங்கன்னு அவங்களோட முகமா இல்ல அவங்களோட உடையா? அவங்க போட்டிருந்த உடை வந்து வெள்ள, அந்த உடையா அது சாரியா எனக்கு தெரியல சார் அவ்வளவும். ஆனா அந்த உருவம் நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்வளவு அழகான உருவம், ஒரு அழகான பெண்மணி, அவ்வளவு நீட்டா முடி வச்சுட்டு ஒரு சைட்டா முழு உருவம் நான் பாக்கல. அவங்கதான் உங்ககிட்ட பேசினாங்களே, ரெண்டு வார்த்தை பேசிருக்கலாம்ல, பாவம் அவங்க எவ்வளவு லோன்லியா இருக்காங்க. நீங்க வேற அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மள பாக்கும்போது எப்படி இருக்கும், என்ன அறியாமல கண்ணுல தண்ணி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு என் வீட்டுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு ஒரு குருஜி இருக்காருங்க நம்ம இருக்க இடத்துலயே, அவர் இப்ப இறந்துட்டாரு. அவர்கிட்ட போய் நான் வந்து போய் உக்கார கூட இல்ல, அவர் என்ன பாத்துதான் கூட்டிடுவாப்பா, அதான் உட்காந்துருக்கோம் அது மேல கூட்டிடுவா அப்படின்ட்டாரு. அப்புறம் அங்க போன தண்ணி தெளிச்சுதான் பாரு சொன்னாரு, என்னமா பாத்தா அப்படின்னு, இந்த மாதிரி பா, இந்த மாதிரி நான் ஒண்ணு பாத்தேன், அதுக்கு தெரியலம்மா ஊர் மேல இன்னொரு ஆசம் இருக்குன்னு, அதான் உண்ட பாப்பை கம்மிச்சிட்டு போயிடுச்சுனாரு. குருஜியை போய் பாத்தீங்களே, அவர்கிட்ட கேக்கலையா இவங்க யாரு என்ன ஏது ஏன் அங்க இருந்தாங்க? நம்ம வீடு வந்து முச்சந்தில இருக்கு, நம்ம வீடு வந்து முச்சந்தில இருக்கறதுனால பல காத்து காத்து சேட்டெல்லாம் போறது வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு. மாதிரி வந்து ஏதோ ஒரு உருவம் பாத்துருக்கு, அது நம்மள ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படி பாக்குமா, அந்த நேரத்துல நம்மளுக்கு உணர்ச்சி எதுவுமே இருக்காது, நம்மளே அப்படியே தப்புன கண் வச்சு பார்க்கும்போது என்ன ஒண்ணு நம்ம கட்ட ஆரம்பிச்சிருமா, அதுதான் அப்படின்னாரு. பாத்துக்கா மறுபடியும் இன்னைக்கு மாயா வந்துட போறாங்க. ஐயோ வந்தாலும் பரவாயில்ல கீதா, காரணம் என்னன்னா இப்ப எனக்கு பழகி போயிருச்சு, நிறைய திகில் உங்க ஷோ டைம் பாக்கணும்னா வாரத்துக்கு ஒரு முறை, இப்ப எனக்கு அது பழகி போயிருச்சு. பேயில உங்க காவன் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, அது எனக்கு அவசரம் தெரியல கீதா. ஆனா நம்ம கண்ணுக்கு ஒண்ணு ரெண்டு தெரியுது, ஸ்டில் நிறைய பாத்துருக்கோம் இல்லையா. மர்மமான சம்பவம் நடந்திருக்கா, அதை பத்தி பேசணும் ராகால் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333 உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மர்ம தேசம்.